أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال الإيمان بضع وسبعون أو بضع وستون شعبة فأفضلها قول لا إله إلا الله وأدناها إماطة الأذى عن الطريق والحياء شعبة من الإيمان إيمان الله من الذي أرهله நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய கிளைகள் சம்பந்தமாகவும் அந்த கிளைகளிலேயே மிகச் சிறந்தது எது, அதிலேயே மிக தாழ்ந்தது எது, இன்னும் வெட்கம் குறித்து இந்த ஹதீஸிலே நமக்கு சில விஷயங்களை நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஹதீஸின் அறிவிப்பாளர் ஹசரத் சைதனா அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹுவன் அவர்கள். ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே பதிவாகி இருக்கிறது. முஸ்லீம் ஷரீஃபிலே 35வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹுவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமானு ஈமான் ஆகிறது, பிதுஉ வ சபுஉன அவு பிதுஉ வ சித்துன ஷுஉபத்து, 70 கிளைகள் அல்லது 60 கிளைகளாக இருக்கிறது என்பதாக, ஷுஉபத்தன் கிளைகளாக இருக்கிறது என்பதை சொல்லித்தர்றாங்க. ஈமான் என்பது 70 அல்லது 60 கிளைகள் கொண்டது. ஃபஅஃதலுஹா, அதில் மிகச் சிறந்தது எது தெரியுமா? கவுலு லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற சொல் அந்த கிளைகளிலேயே மிகச் சிறந்ததாக இருக்கிறது. வாதுனாக அதிலே மிக மிக கடைசி தரத்திலே இருப்பது எது தெரியுமா? இமாத்தத்துல் அதா அணி தரீகி, பாதையிலே கிடக்கக்கூடிய, பாதையிலே இருக்கக்கூடிய, பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி அப்புறப்படுத்துவது மிக மிக கடைசி தரம் ஈமானில் என்பதையும், வல் ஹயாஉ, இன்னும் அந்த ஈமானுடைய கிளைகளிலிருந்தும் இருக்கிறது, ஷுஉபத்து மினல் ஈமானி, வெட்கம் என்பது ஈமானுடைய கிளைகளிலிருந்தும் ஒரு கிளையாக இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித்தருகின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்ற ஆவல் ஒவ்வொரு மூமினுக்கும் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். உள்ளத்திலே கலிமாவோடு மரணித்து விட்டால் எத்தனை அட்டூழியங்களும் அனாச்சாரங்களும் செய்திருந்தாலும் கடைசியாக கடைசியாக அல்லாஹ் கறிக்கட்டையை போல நரகிலிருந்து நம்மை எடுத்து ஒரு நீரிலே முக்கி பழைய நிலைமைக்கு தன்னுடைய உடல் அமைப்பை அல்லாஹ் கொண்டு வந்து சொர்க்கத்தில் அல்லாஹ் எப்படியும் தூக்கி வீசிடுவான். ஈமானுடைய மரணம் என்பது மிக மிக பாக்கியமான மரணம். அதே நேரத்தில் ஈமானற்ற மரணம் என்பது கைசேதத்திலேயும் மிகப்பெரிய ஒரு கைசேதமான மரணம். அல்லாஹ் அப்படிப்பட்ட மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் நாம் நம்மளுடைய துவாவிலே ஒவ்வொரு பொழுதும் இதை சேர்த்து சேர்த்து அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், இறைவா, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினர்களையும் சந்ததியினர்களையும் அதோடு விட்டுவிடாமல் உலகத்திலே வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் ஈமானோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக என்ற துவாவை நம்ம கேட்கணும். நல்ல மரணத்தை தருவாயாக என்ற துவாவை நம்ம கேட்கணும்.
சுஜூதில் இருக்கும் பொழுது எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக என்ற துவாவை நம்ம கேட்கணும். ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்கும் உயர்ந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்ற துவாவை நம்ம கேட்கணும். இது அனைத்துமே ஈமானுக்குள்ளே வந்துவிடும் இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே நமக்கு சொல்லுவார்கள், கியாமத்து நாளுடைய அடையாளங்களை வரிசைப்படுத்தி கொண்டு வரக்கூடிய அந்த ஹதீஸ், அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு அடையாளங்களை சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி சொல்லுவார்கள், ஒருவன் அதிகாலையிலே முஃமினாக எழுந்திருப்பான், இரவிலே உறங்கச் செல்கின்ற பொழுது அவன் காஃபிராக உறங்குவான். நஊது பில்லா. அதிகாலையிலே அவனுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கும், மரணிக்கின்ற அந்த தருணத்திலே அவன் காஃபிராக மரணிப்பான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஈமானோடு தான் இருக்கின்றோம், தொழுகையாளியாகத்தான் நாம் இருக்கின்றோம், எல்லா இபாதத்துக்களும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த மெத்தன போக்கு ஒருபொழுதும் நம்மளுடைய உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது. எந்த சூழலிலேயும் எப்படி வேண்டுமானாலும் மனிதனுடைய நிலைகள் மாறலாம், கல்பு மாறலாம், சிந்தனை மாறலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஈமானியத்தான ஒரு பெண்ணுடைய கருவறையிலிருந்து அல்லாஹ் நம்மை வெளிப்படுத்தினானே, 1000 கோடி நன்றிகள் சுஜூதிலே கிடந்து அல்லாஹுக்கு செலுத்தினாலும் ஈடுகட்ட முடியாது. ஈமான் இல்லாத ஒரு கருவறையிலிருந்து அல்லாஹ் நம்மை வெளிப்படுத்தி இருந்தால் நஊது பில்லா. அப்போ அல்லாஹ் நமக்கு நிறைய ஞாமத்துக்களை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்றான். அதான் ஈமானுடைய வலு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் 70 கிளைகள் என்பதாகவும் அல்லது 60 கிளைகள் கொண்டது தான் ஈமான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம், நாம் ஈமானுடைய ஃபர்து 7 என்பதாக படித்திருக்கின்றோமே, நமக்கு ஈமானுடைய ஃபர்து தெரியுமா? கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இஸ்லாத்தின் ஃபர்து சொல்லிடுவோம் விறுவிறுண்டு, 5 தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, என்னது, ஹஜ்ஜு, அப்புறம் கலிமா தொய்யீபா, சரியா? இந்த 5 இஸ்லாத்தினுடைய ஃபர்ன் நம்ம சொல்லிடுவோம். ஈமானுடைய ஃபர்ல் 7, அதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆமந்து பில்லா, ஆமந்து பில்லா வ ரசூலிஹி வ குத்துபிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாசி பாசல் மௌத் ஹரி 6, சரியா? அப்போ அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்வது, அவனுடைய ரசூலை கொண்டு ஈமான் கொள்வது, அவனுடைய மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, வல் கதிரி யௌமுல் ஆஹிராவை கொண்டு ஈமான் கொள்வது, வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி அவன் புறத்திலிருந்து வரக்கூடிய நலவுகள், அவன் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த கெட்டவைகள், இவைகளை கொண்டு ஈமான் கொள்வது, எனது வல் பாசி பாதல் மவுத் மரணத்திற்கு பின்னால் எழுப்புதலை கொண்டு ஈமான் கொள்வது என்ற இந்த 6 தான் இந்த ஈமானுடைய ஃபர்தாக நமக்கு இருக்குது. இது குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம மக்தபில் சொல்லிக் கொடுப்போம். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே 70 60ங்கிறாங்களே, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருந்தால், அது மட்டுமல்ல ஈமானில் பல்வேறு கிளைகள் இருக்கின்றது. சொர்க்கம், அதை கொண்டு ஈமான் கொள்ளணும். நரகம், அதை கொண்டு ஈமான் கொள்ளணும். கபர், அதை கொண்டு ஈமான் கொள்ளணும். சிராத்துல் முஸ்தகீம் பாலம், அதை கொண்டு ஈமான் கொள்ளணும். மஹ்ஷர் மைதானம், அதை கொண்டு ஈமான் கொள்ளணும். அதே போன்று அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்குகள், அதை கொண்டு ஈமான் கொள்ளணும். இப்படி இது போன்ற விஷயங்கள் நிறைய 60க்கும் மேற்பட்ட கிளைகள் வந்து ஈமானில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளைக்கணும். அதில் மிக மிக முக்கியமான ஒரு 6 பொறுக்கி தான் நமக்கு ஈமானுடைய ஃபர்தாக நமக்கு தந்திருக்காங்க. இதில் மிகச்சிறந்தது எது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கலிமா சொல் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற சொல்லு வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர்த்து அகிலத்திலே யாருமே கிடையாது, அவனுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது, அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவன்தான் அதற்கு தகுதியானவனும் கூட என்ற சொல்லை நாம் உள்ளத்திலேயும் நாவிலேயும் சுயநினைவோடு நாம் முடிந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா. இது மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த ஈமானில் முதல் தரத்திலே இருக்கக்கூடிய சொல்லாக இந்த கலிமா தொய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறது. நாம் சுபுஹிலேயும் அசரிலேயும் யாரும் சொல்லாமல் அந்த நாளை அவர்கள் கடந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம் தஸ்பீஹ் ஓதி அதற்கு பின்னால் 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றோம். எல்லாரும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்.
சப்தமாக உறக்கமாக யா அல்லாஹ் உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியே இல்லை என்ற இந்த சொல்லை சப்தமாக நம்ம சொல்லணும். அப்போ இது ஆக சிறந்த ஒரு சொல். இதற்குள்ள பல விளக்கங்கள் உள்ளே இருக்கிறது. அதில் அந்த ஈமானில் ஆக கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு கிளை என்னவென்றால், பாதையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அனைத்தையும் நீக்கி அப்புறப்படுத்தி மக்களுக்கு இடையில்லாமல் ஆக்குவது ஆகச்சிறந்த ஆக கடைசியாக ஈமானுடைய கிளையாக இருக்கிறது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது ஒரு கல்லாக இருக்கலாம், அது ஒரு முள்ளாக இருக்கலாம், அது ஒரு சகதியாக இருக்கலாம், அல்லது துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது இதர பல வாகனங்களாக இருக்கலாம், அல்லது மண்ணாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி மக்களுக்கு இடையூர் என்று வருகின்ற பொழுது அதை வந்து நம்ம அப்புறப்படுத்தி ஆக வேண்டும். இப்போ அந்த பொருள் அல்லாத மனிதர்களே உட்கார்ந்து மக்கள் போகிற பாதையில் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாலும் அவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி ஆக வேண்டும். இது கிளைகளில் கடைசி தரம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் நன்மைகள் உண்டு. கடைசியாக சொல்லுவார்கள், அல் ஹயாஉ, வெட்கம் என்பது, ஷுஅபத்தும் மினல் ஈமான், அதுவும் ஈமானுடைய கிளையாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெட்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். வெட்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் வயதான பாட்டிமார்கள், நன்னிமார்கள், தாதிமார்கள் எல்லாம் வாழ்ந்த காலங்கள். இன்னும் சிலர்கள் இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அவர்களுள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் யாராவது அந்நிய நபர்கள் உள்ளே செல்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், 70 வயசு 80 வயசாக இருக்கும், சவுத்துக்கு பின்னாடி நின்று முக்காடை போட்டுக்கிட்டு, யார்த்தா, யார் வந்திருக்கீங்க, இந்த மாதிரி வந்திருக்கம்மா, யாரும் இல்லைம்மா, போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு மதிலுக்கு பின்னால், ஒரு சுவருக்கு பின்னால், ஒரு கதவுக்கு பின்னால், ஒரு திரைக்கு பின்னால் பேசக்கூடிய காலமெல்லாம் இனிமேல் வருமா என்ற ஒரு கேள்வியாகவே இன்று வரை இருக்கிறது. இன்று சர்வசாதாரணமாக யாராக இருந்தாலும் நேருக்கு நேராக எதிர் நின்று தன்னுடைய முக்காடுகளை சரியாக அணியாமல் அந்த வெட்கமில்லாமல் பேசக்கூடிய தருணத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது பேப்பர் போடுபவனாக இருக்கலாம், பால்காரனாக இருக்கலாம், மற்ற வேலை செய்ய வரபவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு முன்னாடி எல்லாம் நின்று கொண்டு பேசக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். வெட்கம் இல்லாமல் போகிவிட்டது. பெண்ணுக்கு மட்டும்தானா, ஆணுக்கும் கண்டிப்பாக வெட்கம் இருக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை போன்று வெட்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல்வேறு ஹதீஸ்களில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அவங்க வாழ்க்கை முழுவதுமே வெட்கமாகவே இருந்தது. வெட்கம் ஒழுக்கத்தை கொண்டு விடும், வெட்கம் இபாதத்தை அதிகப்படுத்தும், வெட்கம் பாவத்தை விட்டும் பாதுகாக்கும், வெட்கம் அல்லாஹ்வினுடைய பயத்தை உள்ளத்திலே உண்டுபடுத்தும். அத்தனை விஷயங்களும் வெட்கத்துக்குள்ளே இருக்கின்றது. இதிலே கூடுதல் கவனம் எடுப்பது நம்மளுடைய இஸ்லாமிய பெண்கள் இதிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய ஆடை அலங்காரத்தை சரி செய்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய முக்காடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். வெட்கம் அவர்களிடத்தில் 100% காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஈமானுடைய கிளைகளில் அந்த ஒரு கிளையை அவர்கள் சரியாக பேணி பாதுகாத்து கொண்ட அந்த நன்மக்களுடைய லிஸ்டிலே அவர்கள் வருவார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறது. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக வழிகாட்டினார்களோ அத்தனை விஷயங்களையும் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவானாக. இதையெல்லாம் தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹு தாவா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.